இன்றைய வேத வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என்ன குட்டீஸ், இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ரேயர் பண்ண போலாமா? ஜெபம். அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த நாள் இயேசப்பா, இந்த வருடத்தின் முதலாம் நாள் இயேசப்பா, எங்களுக்கான செய்தியிலே அதுக்கான நன்றி ஆண்டவர் இயேசப்பா. ஒவ்வொரு நாள் இயேசப்பா எங்களை ஆசீர்வதித்து இயேசப்பா, இந்த வருடத்தின் முதலாம் நாள் இயேசப்பா எங்களை வந்து நிற்க இயேசப்பா கிருபை அளித்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசப்பா. இனி வருட இயேசப்பா நாட்கள் இயேசப்பா இயேசப்பா மாதங்கள் இயேசப்பா நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவர் இயேசப்பா. அதுபோல் இயேசப்பா சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா, வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா இயேசப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசப்பா, எல்லாவற்றிலும் இயேசப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும் இயேசப்பா, ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே இயேசப்பா, குடும்பத்தில் இயேசப்பா இயேசப்பா ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்தில் இயேசப்பா தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் இயேசப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இயேசப்பா, போக்கி வரத்தி ஆசீர்வதிங்க இயேசப்பா இயேசப்பா, அதே போல் இயேசப்பா சிறு பிள்ளைகள் இயேசப்பா ஆசீர்வதிங்க இயேசப்பா, படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா, படிக்கின்ற காரியங்களை ஒரு கிருபை இருக்கட்டும் ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா படிக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைகளோட இயேசப்பா நிமிடத்தில் கேட்டு இயேசப்பா படிக்க இயேசப்பா கிருபை கொடுங்க ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா வயதானவர் இயேசப்பா ஆசீர்வதிங்க இயேசப்பா, வயதான காலத்தில் இயேசப்பா அவர்களை நீங்க இயேசப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க தகப்பனை ஆண்டவர் இயேசப்பா, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவர் இயேசப்பா, எந்த ஒரு நோய்களும் தாக்காதபடி இயேசப்பா அவங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா, வியாதியில் இருக்கவங்களுக்கு சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவர் இயேசப்பா, அந்த வாடகை இயேசப்பா ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவர் இயேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் இயேசப்பா வீட்லயும் ஒரு இயேசப்பா ஆசீர்வாதம் இருக்கட்டும் இயேசப்பா, ஒரு சுகம் கிடைக்கட்டும் இயேசப்பா, ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா எல்லாவற்றையும் நீங்க செய்கிற தேவன் ஆண்டவர் இயேசப்பா, ஒவ்வொரு நாள் ஆசீர்வதிங்க, அதே போல் இயேசப்பா பிற மாநிலங்கள் பிற இடங்களில் இயேசப்பா தங்கி வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா, அவங்க கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவர், உங்களுடைய கரம் அவங்களை தொடட்டும் ஆண்டவர் இயேசப்பா, பெற்றோர்கள் இயேசப்பா எவ்வளவு கஷ்டத்தோட பிள்ளைகளை இயேசப்பா பிரிந்து இயேசப்பா இருப்பாங்க ஆண்டவர் இயேசப்பா, அவங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசப்பா, இயேசப்பா பல்வேறு இடங்களில் இயேசப்பா வேலை செய்யற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து இயேசப்பா வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா, பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா, அவங்க வேலை செய்யற ஒவ்வொரு இடத்துல இயேசப்பா அவங்களுக்கான பாதுகாப்பை கட்டளையிடுங்க இயேசப்பா, உங்களுடைய காரம் அவங்களோட இருக்கட்டும் ஆண்டவர் இயேசப்பா, நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா இயேசப்பா நீங்க எல்லாவற்றையும் பாதுகாத்து கட்டளையிடுங்க ஆண்டவர் இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க, உங்களுடைய தயவு கிருபை எல்லாம் எங்களுக்கு கூட இருக்கணும் ஆண்டவர் இயேசப்பா, இதை பார்த்துட்டு ஒவ்வொரு மக்கள் உள்ளத்துல நீங்க பேசுங்க, நீங்க இயேசப்பா தங்கிருங்க இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க, உங்களே காலங்களை இயேசப்பா எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா, மிஷினரிகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா, இயேசப்பா அவங்க காடு மலைகள் கடந்து இயேசப்பா போறாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க கூட இருக்கட்டும் இயேசப்பா, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா, இயேசப்பா அப்படி செய்யப்படுக்கா நன்றி ஆண்டவர் இயேசப்பா, தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க, நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா, இனி வரும் நாட்கள் இயேசப்பா எல்லாவற்றையும் இயேசப்பா நீங்க எங்க கூட இருங்க, எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க, அன்றைய தேவைகள் இயேசப்பா நீங்க எங்களுக்கு சந்திங்க இயேசப்பா, இயேசப்பா எல்லாவற்றையும் நான் குறித்து கவலைப்படாதபடி இயேசப்பா உடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்படுறதுக்காக நன்றி இயேசப்பா, எங்களுக்காக தந்துட்டு போயிருக்கீங்க அதுக்காக நன்றி ஆண்டவர் இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க, நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வருடத்தில் முதலாம் நாளை காணும் அனைவருக்கும் பென்னி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ.